இந்தியாவின் 21ஆம் நூற்றாண்டு முன்னுரிமைகளில் எத்தனால் முக்கிய இடத்தில் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி மூலம் கலந்து கொண்டு உரையாற்றினார். பொருளாதாரமும் சுற்றுச்சூழலும் இணைந்து முன்னேற வேண்டும் என்று கூறிய பிரதமர், இந்தியா இந்த பாதையை முன்னெடுத்து செல்வதாக தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் சூழலில் நமது நாட்டின் வனப்பரப்பளவு அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். புலிகளின் எண்ணிக்கையும் அண்மையில் இருமடங்காக உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதிக்கும் நடவடிக்கையாக மத்திய அரசு 37 கோடி எல்இடி பல்புகளையும் மின்சாரத்தை சேமிக்கும் 23 லட்சம் மின் விசிறிகளையும் நாட்டிற்கு வழங்கியுள்ளதாக பிரதமர் கூறினார். இதேபோல உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச எரிவாயு இணைப்பு, சௌபாகிய திட்டத்தின் கீழ் மின் இணைப்பு ஆகியவை வழங்கப்பட்டு காற்றின் மாசு அளவை குறைத்துள்ளதாகவும் இதன் மூலம் மகளிர் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் பெருகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தற்போது தண்ணீர் சேமிப்பு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர், இது தண்ணீர் மறுசுழற்சியுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளது என்றார். தண்ணீர் சேமிப்பு, அதன் ஆதாரங்களை பாதுகாத்தல் ஆகியவற்றின் மூலம் முழு வளர்ச்சியை அடைய முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு எத்தனால் துறையை மேம்படுத்த விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், எத்தனால் உற்பத்தி மற்றும் விநியோகம் தொடர்பான E100 என்ற முன்மாதிரி திட்டம் இன்று புனேயில் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 6-7 ஆண்டுகளில் நமது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் அளவு 250% மேல் வளர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்த பிரதமர், இந்தியாவின் நிறுவுத்திறன் உலகின் 5 முன்னணி நாடுகளுக்கு இணையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இத்தனால் பர் ஃபோக்கஸ் சே பர்யாவரண் கே சாத் ஹி எக் பெஹத்தர் ஆர் பெஹத்தர் பிரபாவ் किसानों के जीवन पर भी पड़ रहा है. आज हमने पेट्रोल में 20% इथेनॉल ब्लेंडिंग के लक्ष्य को 2025 तक पूरा करने का संकल्प किया है. கடந்த 6 ஆண்டுகளில் சூரிய எரிசக்தியின் அளவு 15 மடங்கு அதிகரித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம், சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம் ஆகியவை இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. எத்தனால் மற்றும் சாண எரிவாயு ஆகியவற்றை பயன்படுத்தி பலனடைந்த விவசாயிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார். அவர்களது அனுபவங்களை அவர் கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி, பிரகாஷ் ஜவடேகர், தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனா்.